வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோங்க. முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வந்து உடஞ்சிருச்சுல, இந்த கூட்டணி முறிவுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு மேடையில் ஒவ்வொரு பேச்சுக்களை பேசிக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. சமீபத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான கே சி கருப்பண்ணன் அவர்கள் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. மேடையில் அவர் பேசின ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு கே சி கருப்பண்ணன் அவர்கள் அப்படின்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து சொல்கிறாங்க. அதை அதிமுக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, அதிமுக வந்து ஏற்றுக்குச்சு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலை அவர்களை முதல்வராக பாஜக வந்து வற்புறுத்துனுச்சு, அதன் காரணமாக தான் அதிமுக பாஜக உடைய கூட்டணி வந்து உடஞ்சிச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராகணும் அப்படின்னு அதிமுக ஓகே சொல்லிருச்சு. அந்த அதிமுக எப்படி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலையை முதல்வராக நாங்கள் வந்து எப்படி வந்து ஒத்துக்குவோம் அப்படின்னு கே சி கருப்பண்ணன் அவர்கள் இப்போ வந்து பேசியிருக்காருங்க. அப்படியா, அண்ணாமலை அவர்களை முதல்வராக பாஜகவுடைய மேலிடம் வற்புறுத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் சோசியல் மீடியாவில் கேட்கப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் யார், கே பி முனுசாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதலமைச்சர் பதவிக்கு அண்ணாமலையை முன்னிறுத்த வேண்டும் அப்படின்னு பாஜக கேட்கவில்லை, பாஜக எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கலை, முதலமைச்சருடைய அந்த பதவிக்கு அண்ணாமலையை தான் முன்னிறுத்தணும் அப்படின்னு பாஜக சொல்லலை, அது ஒரு தவறான தகவல், கே சி கருப்பண்ணன் அவர்கள் சொன்னது தவறான தகவல் அப்படின்னு கே பி முனுசாமி அவர்கள் இப்போ வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. ஆக மொத்தம் அதிமுக ஒவ்வொரு மேடைகளில் ஒவ்வொரு காரணத்தை வந்து சொல்லிக்கிருக்காங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை முதல்வராக்கணும் அப்படின்னு அதிமுக கிட்ட நிச்சயமாக பாஜக இந்த நிலைமையில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ பாஜக தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காங்க. ஸோ அப்போ இப்போ அந்த டிமாண்டை பாஜக முன் வச்சிருக்க மாட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஜெயலலிதா அவர்களையும் அண்ணாதுரை அவர்களையும் அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை அதிமுக சொல்கிறாங்கள, அதுவும் காரணமாக இருக்காது. ஏன்னா அண்ணாதுரை அவர்கள் குறித்து இந்த 1956 இன்சிடென்ட் இருக்குல்ல, அதை பேசி 5-6 நாட்களுக்கு பிறகு தான் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அண்ணாமலையை எதிர்த்து பேச வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி, அதற்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெல்லிக்கு வந்து போனாங்க. டெல்லிக்கு போய் கூட்டணி தொடர்பாக, இந்த தொகுதிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை வந்து நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததன் காரணமாக தான் சில, வேறு வழி இல்லை, அண்ணாமலையை பகடைக்காயாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், அண்ணாமலையுடைய பேரை வச்சு இந்த கூட்டணி முறிவுக்கான ஒரு காரணத்தை வந்து தேடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட அதிமுக இந்த நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்கலாம். ஆக மொத்தம் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலை எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லை, அதிமுக முழுக்க முழுக்க எடுத்த ஒரு முடிவாக இதை நான் வந்து பார்க்குறேன். ஓகே, இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷால், நடிகர் விஷால் அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி வந்து தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு பாராட்டு வந்து கூறியிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சமீபத்தில் அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சுல, அந்த படத்துடைய ஹிந்தி லாங்குவேஜ் அதற்கான அந்த தணிக்கைக்காக அந்த சென்சார் போர்டு இருக்குல்ல, அந்த சென்சார் போர்டுக்கிட்ட ஹிந்தி லாங்குவேஜுக்கான அந்த படத்தை வந்து போட்டு காமிக்கிறதுக்கு, அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 6.5 லட்சம் வந்து பணம் வந்து கேட்டாங்க. ஸோ லஞ்சம் வந்து கேட்குறாங்க, ஆக்ஷன் எடுங்க மோடி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் விஷால் அவர்கள். அந்த வீடியோ வெளியிட்டு கொஞ்ச நேரத்திலேயே மத்திய அரசாங்கம் துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. மும்பை சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மீது மத்திய அரசாங்கம் ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. இதன் காரணமாக நடிகர் விஷால் அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு தன்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கும் ஏக்னா சிண்டே அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது பண மோசடி பண்ணிட்டாரு, வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு அமலாக்கத்துறை அந்த வழக்கில் தான் இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களை. இப்போ நீதிமன்ற காவல் இருக்காரு. நேற்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவல் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது.
இதுவரைக்கும் ஏழாவது முறையாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவல் இப்போ வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சமீபத்தில் வந்த தகவல். செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவல் அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தாங்க கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கோரி மனு தாக்கல் வந்து பண்ணியிருந்தாரு, அந்த மனுவையும் நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. இது முன்னாடியே நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா, 3 வழக்குகள் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பண மோசடி வழக்குகள், 3 வழக்குகள் இருக்கு. இந்த 3 வழக்குகளுக்கும் 3 குற்றப்பத்திரிகையை இப்போ அமலாக்கத்துறை தாக்கல் பண்ணியிருக்காங்க, சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. நார்மலாக குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஜாமீன் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போது 3 வழக்குகளுக்கு 3 குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் பண்ணியிருக்கிறதுனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போ ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிறதான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த தகவல் காரணமாக இப்போ திமுக கொஞ்சம் கவலையில் வந்து இருக்காங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த கொங்கு ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, கரூர் கோயம்புத்தூரில் கூட அவரை வந்து அரசியல் பொறுப்பாளராக வந்து போட்டிருந்தாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் இப்போ நெருங்கி இருக்குது. இந்த சூழலில் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து இப்ப சிறையிலே இருக்காரா, இதன் காரணமாக திமுகவும் கொஞ்சம் வந்து கவலையில் இருக்காங்களாம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.